வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாப்பிக்கு? ராகுல் காந்தி அவர்கள் அமேதி தொகுதியில் போட்டியிடாமல் ரேபரேலி தொகுதியில் வந்து இப்போ வந்து தாவிருக்கார் பார்த்தீங்களா? இது பெரிய டிபேட்டுங்க. பாஜக நேற்றுலேருந்து நேற்று காலையிலேருந்து கிண்டல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸு. இப்போ காங்கிரஸுக்கு ஆதரவாக திமுக களமிறங்குறாங்க. ஏன்னா காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியில் வந்து இருக்காங்க தமிழகத்தில். இந்திய அளவில் இந்தி கூட்டணியில் காங்கிரஸும் இருக்குது, திமுகவும் இருக்குது. அதனால் திமுக காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுறது பெரிய ஆச்சரியம் இல்லை. அதிமுகவினரும் இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு ஆதரவாக களமிறங்கி நிறைய பேர் பதிவுகளை வந்து போடுறாங்க. அதில் சில பேர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கிஷோர் கேசாமி போன்ற சில பேர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்கள் அண்ணாமலை மட்டும் கரூரில் வந்து தோல்வி அடைந்த பிறகு, அரவக்குறிச்சியில் தோல்வி அடைந்த பிறகு அவர் கோயம்புத்தூரில் வந்து போட்டியிடலாம், ஏன் வந்து ராகுல் காந்தி அவர்கள் ரேபரேலிக்கு வந்து தாவக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேள்விகளை வந்து எழுப்பிக்கிருக்காங்க. அரவக்குறிச்சியும் அமைதியும் ஒன்றாங்க. அரவக்குறிச்சியில் அண்ணாமலை போட்டிடுறாரு. அண்ணாமலை போட்டியிடும்போது அவர் அரசியலுக்கு வந்து 6 மாதம் ஆகுது. 6 மாதம் அரசியலுக்கு வந்த ஒருத்தர் அரவக்குறிச்சியில் வந்து போட்டிட்டு தோல்வி அடைகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் அவர் வந்து களமிறங்கியிருக்காரு. அமேதி அப்படி கிடையாது. அமேதி பார்த்தீங்கன்னா நேரு அவர்களுடைய ஃபேமிலி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஃபேமிலியுடைய குடும்ப தொகுதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. குடும்ப தொகுதி அப்படின்னா நேரு அவர்களுடைய ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் அமேதி தொகுதியில் பிறந்தாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. வழி வழியாக நேரு அவர்களுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா காந்தி பரிவார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வழி வழியாக அமேதி தொகுதியில் பல தேர்தல்களில் போட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் இதற்கான அர்த்தம். நான் நேற்றே சொல்லியிருந்தேன், மொத்தம் 17 எலெக்ஷனில் 9 எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சய் காந்தி அவர்கள், ராஜீவ்காந்தி அவர்கள், சோனியா காந்தி அவர்கள் மற்றும் ராகுல் காந்தி அவர்கள் மொத்தம் 17 இல்லை 9 எலெக்ஷனில் இவங்களே அமைதி தொகுதியில் போட்டிட்ருக்காங்க. 2 வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய, அதாவது நேரு அவர்களுடைய ஃபேமிலியுடைய ஒரு ஃப்ரெண்டு 2 தொகுதியில் வந்து போட்டிட்ருக்காரு. சதீஷ் சர்மா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து 2 எலெக்ஷனில் வந்து போட்டிட்ருக்காரு. அப்போ இதுதான், இதனால தான் நீங்கள் வந்து அமைதி தொகுதியிலேருந்து அவர் ரேபரேலிக்கு தாவினது வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு. இன்னொரு விவாத பொருளுக்கு காரணம் என்ன தெரியுமா? ரேபரேலியில் வந்து எப்போதுமே வந்து சோனியா காந்தி அவர்கள் போட்டியிடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி சோனியா காந்தி அவர்கள் 2 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மாநிலங்களவை உறுப்பினராக வந்து ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரியங்கா காந்தி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரேபரேலி இல்லை அமேதி ரெண்டில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் பிரியங்கா காந்தி அவர்கள் இந்த முறை வந்து தேர்தலிலே போட்டியிடலை. அப்போ முன்கூட்டியே பிளான் பண்ணி அமேதி தொகுதியில் பிரியங்கா காந்தி அவர்கள் போட்டியிட்டாலும் ஸ்மிருதி இரானி அவர்கள்ட்ட தோல்வி அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வேண்டாம், பிரியங்கா காந்தி வேண்டாம், ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிட்டாலும் அமேதியில் தோல்வி அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ராகுல் காந்தி அவர்களும் அங்கே வேண்டாம். அதனால் ரேபரேலி வந்து சேஃபான சீட்டு. அதனால் ரேபரேலியில் ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடட்டும். ரேபரேலியில் தொடர்ந்து போட்டியிடக்கூடிய சோனியா காந்தி அவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆகட்டும் அப்படிங்கிறத முன்கூட்டியே காங்கிரஸ் பிளான் பண்ணி இந்த காய்களை நகர்த்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு. நீங்கள் ராகுல் காந்தி அவர்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அவர் 2004, 2009, 2014 இந்த 3 முறையும் அவர் அமேதி தொகுதியில் வெற்றி பெற்றவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2019லையும் அதே அமேதி தொகுதியில் தான் ராகுல் காந்தி போட்டியிடுறாரு. அந்த தேர்தலில் தோல்வி அடைகிறாரு ஸ்மிருதி இரானி அவர்கள்ட்ட. கிட்டத்தட்ட 100,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறாரு. அப்போ இந்த 2024லையும் அமேதி தொகுதியில் அவர் போட்டிட்டு இருந்தாருன்னா பெரிய இஷ்யூ வந்திருக்காது. ஆனால் ரேபரேலியில் வந்து அவர் போட்டியிடுறதுனால தான் பயந்துட்டாரா அப்படிங்கிற கேள்விகள் இயல்பாக வருது. அதனால் இந்த கம்பாரிசனே தவறு. அமேதி தொகுதியிலிருந்து ராகுல் காந்தி அவர்கள் வேறு தொகுதிக்கு மாறுறாரு அப்படிங்கிறதும், கரூரிலிருந்து கோயம்புத்தூரில் அண்ணாமலை போட்டிடுறாரு அப்படிங்கிறதும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய வழக்கறிஞர் சரவணன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு. என்னென்னா உங்கள் மோடிஜி வந்து ராமநாதபுரத்தில் போட்டியிட பயந்துட்டு அவர் வாரணாசியில் வந்து சேஃபான சீட்டு வாரணாசியில் வந்து போட்டிடுறாருல, அப்போ பயந்துட்டார் தானே மோடி அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் சரவணன் வந்து பதிவு போட்டிருக்காரு. எங்கேயாவது ஒரு தடவை மோடி ராமநாதபுரத்தில் போட்டியிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரா? இல்லை பாஜக அஃபிஷியலாக ராமநாதபுரத்தில் மோடி வந்து போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது தொகுதியில் போட்டியிட்டிருக்காரா? இல்லை இது வந்து மீடியாக்களாக பரப்பி விட்டது. ராமநாதபுரத்தில் மோடி போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மீடியாக்களாக கிளப்பி விட்டதே தவிர பாஜக ஒரு வாட்டி கூட அஃபிஷியலாக ராமநாதபுரத்தில் மோடி போட்டியிட போகிறாரு அப்படின்னு சொல்லவே கிடையாது. இது ஒன்று. ரெண்டாவது,
இதுக்கு முன்னாடி அவர் ஒரு தொகுதியில் வந்து போட்டியிட்டு அவர் தோல்வி அடைஞ்சு மறுபடியும் அந்த தொகுதியில் போட்டியிடாமல் வேற ஏதாவது தொகுதிக்கு மோடி மாறியிருக்காரா? மோடியுடைய அரசியல் வரலாறுல அவர் தோல்வியே அடைஞ்சது கிடையாது. அவர் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும்போதும் சரி, இங்கே பிரதமராக அவர் வரும்போதும் சரி, இது வரைக்கும் தோல்வியே சந்திக்காத ஒருத்தர் யாரு அப்படின்னா அது நரேந்திர மோடி அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லலாம். அதனால இந்த கம்பாரிசனும் அர்த்தமற்றது. ராமநாதபுரத்தில் போட்டியிட பயந்துட்டு ஏன் வந்து வாரணாசியில் போட்டிடுறாரு அப்படிங்கிற இந்த ஒரு தீம் இருக்குது பார்த்தீங்களா, இது முழுக்க முழுக்க அர்த்தமற்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இப்போ இந்த டாபிக் வந்து விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.